ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை மிகு கேஜி. வெல்கம் டு நியூ ஃபுட் பிளாக் வீடியோ. இன்றைக்கி பிளாக் ஸ்டார்ட் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா, கிண்டி அண்ணா யூனிவர்சிட்டி தாண்டி போயிட்டுருக்கோங்க டுவர்ட்ஸ் கோட்டூர்புரம். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி தாண்டி வர சிக்னலில் பார்த்திங்கன்னா, நம்ம லெஃப்ட் கட் பண்ணியாச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக கோட்டூர்புரம் ஏரியாவுக்கு வந்து போயிடலாம். ஸோ இதிலே நமக்கு ஃபியூ மினிட்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம்னா, சைக்ளோ கஃபே அப்படின்ற ஒரு கஃபேக்கு தான் இன்றைக்கி நம்ம போய் பிளாக் எடுக்க போகிறோம். ஸோ வந்து 2015 எஸ்டாப்ளிஷ் பண்ண இந்த கஃபே பார்த்திங்கன்னா, இனிஷியலி சைக்கிளிங் பண்ணுற என்தூசியாஸ்க்கெலாம் வந்து ஓப்பன் பண்ண ஒரு ஷாப்பாக இருந்துச்சு. ஸோ சைக்கிளிங் கேஜெட்ஸ் ஆக்சசரிஸ்லாம் கூட இங்கே ஷாப் பண்ணிக்கலாம். ப்ளஸ் கஃபேயும் இருக்குங்க, ஒரு பிசேரியா ஸ்டைல் கஃபே. ஸோ இதுதான் வந்து இந்த சைக்ளோ கஃபே. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஹெட்ஸ்அப் ஃபார் டெயில்ஸ்னு ஒரு பெட் ஷாப்பும் இருக்குது. ஸோ அதுக்கு அட்ஜசண்ட்டாக இருக்குது இந்த சைக்ளோ கஃபே. ஸோ வெளியிருந்து பார்க்கும்போதே பாருங்கள், நல்ல ஒரு ப்ளீஸிங்கான ஒரு அட்மாஸ்ஃபியர் அண்ட் சூப்பராகவே இருந்துச்சுங்க. உள்ள டெக்கோர் ஆம்பியன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஏஸ்தட்டிக்கலாக இருந்துச்சு. ஸோ இது மாதிரி தாங்க இருக்குது அவுட்டர் ஏரியா ஃபுல்லாக. நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிட்டு என்னென்ன திங்ஸ் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாகவே வந்து சைக்கிள் ரிலேட்டடாக பைசைக்கிள் ரிலேட்டடாக தீம்ஸ் வந்து நீங்கள் த்ரூ அவுட் பார்ப்பீங்க. ஸோ என்ட்ரானுமே பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி வரண்டா மாதிரி இது மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் இங்கேயுமே பாருங்கள், கிறிஸ்மஸ்க்கு இப்போ அப்கமிங் கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல்னால நிறைய கிறிஸ்மஸ் ட்ரீலாம் லிட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் பியூட்டிஃபுல்லான நிறைய டெக்கரேஷன்ஸும் இருக்குது. அண்ட் ரொம்பவே வந்து நான் சொன்ன மாதிரி ஏஸ்தட்டிக்கலி ரொம்ப ப்ளீஸிங்காக இருந்துச்சு இந்த கஃபே. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா, நம்ம ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் வந்து ஃபியூ ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் செக்ஷன்ஸ்லாம் இருக்குது. நிறைய எக்ஸாட்டிக் சாக்லேட்ஸ் இருக்குது, ஃப்ரெஷ்லி பேக்டு குட்ஸ் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. நிறைய ஃப்ரெஷ்லி பேக்டு பிரெட்ஸ் க்ரொசான்ஸ்லாம் கூட விற்கிறாங்க இதை மாதிரி. ஸோ எதுவுமே வந்து சேல்ஸுக்கு தான் இருக்கும், நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மேலே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கஃபே இருக்குது, ஒரு பிசேரியா ஸ்டைல் கஃபே. ஸோ பாருங்கள் இந்த மாதிரி. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், கொஞ்சம் பெவரேஜஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் கூட வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க வந்து ஒன் ஆஃப் த 10 இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்டாரண்ட்ஸ் இன் இந்தியான்னு சொல்லிட்டு கூட என்டிடிவி இவங்களை ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய அவங்க வாங்கின அவார்ட்ஸ் அண்ட் ரெக்கக்னிஷன்ஸ்லாம் கூட இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த இருக்க லொக்காலிட்டி பார்த்திங்கனாலே நமக்கு வந்து சோய் சோய் சவிய ரசாலெலாம் தாண்டி ஃபியூ மினிட்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா, ஹெட்ஸ்அப் ஃபார் டெயில்ஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு பெட் ஷாப் வரும், அதுக்கு அட்ஜசண்ட்டாகவே இருக்குது. ஸோ ரொம்ப மெயின் ரோட்லேயே இருக்குது, ஈஸியாக லொக்கேட் பண்ணிடலாம் நமக்கு. அண்ட் இவங்கள்ட்ட இப்போ என்னென்ன மெனு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அண்ட் உள்ள இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் ஏற வழியெல்லாம் பாருங்கள், நிறைய டிஃப்ரெண்ட் பைசைக்கிள் வால்பேப்பர்லாம் நீங்கள் பார்க்கலாம். நிறைய ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்டான கஃபே இது. அண்ட் ரொம்ப வந்து ஒரு கூலான ஆம்பியன்ஸ் அண்ட் வைபும் இருக்குங்க இங்கே. ஸோ இங்கே பாருங்கள், நிறைய டெசர்ட் செக்ஷன்லாம் இருக்குது நமக்கு, எஸ்பெஷலி நிறைய ப்ரௌனிஸ், திராமிசு, இட்டாலியன் டெசர்ட்ஸ்லாம் இருக்குது, சீஸ் கேக் அண்ட் நிறைய சாக்லேட் கேக், ஹேசல்நட் கேக்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பேஸ்ட்ரி செக்ஷன். அண்ட் எங்கேனாலும் பார்த்தீங்கன்னா, இது மாதிரி சைக்கிளிங் பண்ணுறதுனால உள்ள பெனிஃபிட்ஸ் அண்ட் எல்லாமே ஒரு சைக்கிள் தீம் ரிலேட்டடாக இருக்க கஃபேனால, ஸோ சைக்கிள் பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் அங்கங்கே பிக்சரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ டேபிளில் வந்து நமக்கு மெனு வந்து ஸ்கேனிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆர்டர் பண்ணணும். ஸோ இந்த ஸ்கேனிங் பண்ண ஆப்ஷன்ஸ் அண்ட் என்னென்ன மெனு இருக்குதுன்னு நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாகவே இப்போ ஒரு பிளேஸ்க்கு வ்ளாக் எடுக்க போகிறோம் அப்படின்னா, வீடியோ எடுக்க போகிறோம், யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா, அந்த ரெஸ்டாரண்ட்டோ கஃபேயோ பற்றி வந்து கூகுளில் நம்ம ரிவ்யூஸ் வந்து நார்மலாக பார்த்துட்டு நம்ம வந்து போவோம், எவ்வளோ ஸ்டார்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் எல்லோரும் என்ன ரிவ்யூஸ் போட்டிருக்காங்கன்னு. அப்படி இந்த பிளேஸ்க்கு பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே நிறைய பாசிட்டிவான ரிவ்யூஸ் இருந்துச்சு. அண்ட் ரொம்ப நாளாக பக்கெட் லிஸ்ட்டில் இருந்த ஒரு கஃபே இது. அண்ட் ப்ரிசைஸ்லி பார்த்திங்கன்னா, இவங்கள்ட்ட கிடைக்கிற பீஸாலாம் கிட்டத்தட்ட இட்டாலியில் வந்து சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சுன்னு ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஆல்ரெடி இட்டாலியன் பீஸாஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க இட்டாலியில். ஸோ க்ளோஸ் டு தட் அப்ராக்சிமேட்லி வந்து ஒரு 98% க்ளோஸ் டு இட்டாலியன் பீஸாஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க கமெண்ட்ஸில். அண்ட் இன்னும் நிறைய பாசிட்டிவான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட்ஸும் வந்து நான் ரீட் பண்ணியிருக்கேன். ஸோ நானுமே வந்து ரொம்ப க்யூரியஸாக இருந்தேன் இவங்கள்ட்ட இருக்க ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்க்குறதுக்கு. ஸோ மெனூஸில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய கஸ்டமைசேஷன் பண்ணியிருக்காங்க, போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் ஐட்டம்ஸ் இருக்குது நமக்கு. சூப்ஸ் இருக்குது, பேன் கேக்ஸ், வாஃபிள்ஸ், கிரெப்ஸ், அதை தவிர பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ஸ்டார்டர்ஸ் இருக்குது, பீஸாஸ், பர்கர்ஸ், சாண்ட்விச்சஸ், பெவரேஜஸ், கோல்டு காஃபி, ஹாட் காஃபி, இப்போ எஸ்பெஷலி இந்த விண்டர் சீசனுக்கு ஹாட் சாக்லேட் மாதிரி நிறைய இன்க்ளூசிவாக நிறைய மெனூஸ்லாம் இருக்குங்க. ஹாட் டாக்ஸ்லாம் கூட அவைலபிளாக இருக்குது பாருங்கள். அண்ட் எஸ்பெஷலி இவங்களோட பீஸாலாம் க்ளே அவனில் பண்ணுறாங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய டிஃப்ரெண்ட் சாலட் வெரைட்டிஸும் இருக்குது நீங்கள் பார்த்துட்ருக்க மாதிரி. ஸோ உங்கள் நம்ம வாங்குகிற பைசாவுக்கு வந்து அந்த ஃபுட் வந்து வேல்யூவாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து நாங்கள் சாப்பிட்டதுலேயே வந்து எல்லாமே ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு. அண்ட் போர்ஷன் சைஸுமே வந்து டீசெண்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணி நான் சொல்லுவேன். ஸோ அங்கே இருக்க ஆம்பியன்ஸாக இருக்கட்டும், சர்வீஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. அண்ட் டேஸ்ட்டுமே வந்து நாங்கள் ட்ரை பண்ண எல்லாமே ரொம்பவே வந்து சூப்பர் குவாலிட்டி அண்ட் டேஸ்ட் வந்து ரொம்பவே டெலிஷியஸாக இருந்துச்சு. ஆல்சோ இந்த சைக்ளோ கஃபே இருக்கிற லொக்காலிட்டி பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு பாஷான லொக்காலிட்டி அண்ட் வேலே பார்க்கிங்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாம் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஒரு காஃபி டேட்டுக்கோ ஒரு ரொமான்டிக் டேட் டின்னருக்கோ வந்து ஒரு பர்ஃபெக்டான கஃபே இது.
அண்ட் ஆப்ஷன்ஸ் மேனும் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் பர்கர் எடுத்துட்டோம் அப்படின்னா நார்மலாக உள்ள காஃபி ஷாப்பில் வந்து 1-2 வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க, போத் வெஜ் அண்ட் நான்வெஜில். பட் இவங்கள்ட்ட பாருங்கள், எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது சூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் அவங்க யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸுமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து ஒரு பர்டிகுலர் டிஷ்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. நல்ல குவாலிட்டியான இன்க்ரீடியன்ட்ஸும் வந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால டேஸ்ட்டுமே வந்து அந்த லெவலுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது நீங்கள் பார்த்துட்ருக்க மாதிரி. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் காமிச்சிருக்கோம். ஸோ அகெயின் பார்த்திங்கன்னா, இட்டாலியன் வெரைட்டிஸில் நிறைய பாஸ்தா, லசானியா, ரிசார்ட்டோ ரைஸ் எல்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கேஃபேல வந்து சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக இந்த சைக்ளோ கஃபே செக் பண்ணி பாருங்கள். அண்ட் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியிலையுமே பாருங்கள், நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆட் ஆன்ஸ் தனியாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து பெவரேஜஸ் செக்ஷன்ஸ்லேயுமே பாருங்கள், நிறைய கூலான மொஹிட்டோஸ், ஹாட் ட்ரிங்க்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே வந்து சர்வ் பண்ணுறாங்க. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெவரேஜஸ் செக்ஷன். ஸோ பாருங்கள், நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெஃப்ரெஷர்ஸ்லாம் உங்களோட அவைலபிளாக இருக்குது நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு. நாங்கள் வந்து ஒரு ஃபியூ ஐட்டம்ஸ் வந்து ஆர்டர் பண்ணி டேஸ்ட் பார்த்தோம். நாங்கள் டேஸ்ட் பண்ண எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. அண்ட் கண்டிப்பாக வந்து நான் சொன்ன மாதிரி வேல்யூ ஃபார் மணி, ஆம்பியன்ஸ் ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஆம்பியன்ஸ், அண்ட் கஸ்டமர் சர்வீஸும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கேஃபே விசிட் பண்ணது எங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் செக் பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸில் எப்படி வந்துச்சு சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட ஃபேவரட் டிஷ் என்ன அண்ட் பெவரேஜ் என்னன்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதை மாதிரி தாங்க இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணி உங்களுக்கு மெனு ஃபுல்லாக காமிச்சிருக்கோம். அண்ட் ஃபைனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷேக்ஸும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு. ஸோ எல்லா டேபிள்லையுமே பாருங்கள் இந்த மாதிரி, எஸ்பெஷலி கோவிட் ப்ரிகாஷனரி மெஷராக இந்த மாதிரி கட்லரி, க்ராக்கரி எல்லாமே வந்து சேஃபாக வந்து நமக்கு ஒரு கிளிங்கராக போட்டு ரேப் பண்ணியே வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக வச்சுருக்காங்க. ஸோ பிளேட்ஸ்லாம் வந்து சானிடைஸ் பண்ண பிளேட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்டார்டர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம் வித் டாட்டா சாஸோட சர்வ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் சாலடும் இருக்குது பக்கத்தில், பார்க்குறதுக்கே ரொம்ப க்ரன்ச்சியாக நல்ல பேன்கோ பிரெட் க்ரம்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஃபிஷ் ஃபிங்கரோட சைஸ்மே பாருங்கள், போர்ஷன் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது. ஒரு 6-7 ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் சர்வ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா சைக்ளோ கஃபேயோட சிக்னேச்சர் சாண்ட்விச் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம், போக் சாண்ட்விச். இது ஸோ இந்த சாண்ட்விச்சோட போர்ஷன் சைஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தாராளமாக ஒரு 2-3 பீப்புள் ஷேர் பண்ணலாங்க. அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், கொஞ்சம் வெஜிடபிள் கட்ஸ் அண்ட் டொமேட்டோ கெச்சப்லாம் வந்து இந்த சாண்ட்விச்சோட ஃப்ரீயாக வந்து நமக்கு சர்வ் பண்ணிடுறாங்க. இது பார்த்திங்கன்னா ஹாட் சாக்லேட். ஸோ வந்து டிசம்பர் மந்த்துக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ட்ரிங்க் இந்த ஹாட் சாக்லேட். நான் நிறைய கஃபேஸில் வந்து ஹாட் சாக்லேட் ட்ரை பண்ணி பார்ப்பேன். அண்ட் அவங்க யூஸ் பண்ணுற அந்த கொக்கோ பவுடர்லேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக அந்த ஹாட் சாக்லேட் இருக்குன்னு. நீங்கள் அடிக்கடி வீட்டில் செய்கிறவங்களாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஹாட் சாக்லேட் ஃபார் திஸ் வெதர். ஸோ கண்டிப்பாக வந்து இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்பார்ட் ஃப்ரம் த டேபிளில் பார்த்தீங்கன்னா ஃபியூ ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ், சால்ட் அண்ட் பெப்பர்லாம் கூட வச்சுருக்காங்க நமக்கு. ஸோ இப்போ இந்த ஃபிஷ் ஃபிங்கர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. கொஞ்சம் லெமன் வெஜஸ் இருக்கிறதுனால ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். நல்லா அவுட் சைடில் நல்ல பேன்கோ ஃப்ரை பண்ணி நல்லா க்ரன்ச்சியாக இருந்துச்சு. அண்ட் ஃபிஷ்ஷுமே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. எஸ்பெஷலி இந்த டாட்டா சாஸோட சாப்பிடும்போது ரொம்பவே ஒரு டேஸ்டியான ஸ்டார்டராக இருந்துச்சு. அண்ட் இந்த சைக்ளோ கஃபேயோட போக் சாண்ட்விச் ஜஸ்ட் அவுட் ஆஃப் தி வேர்ல்டு பாருங்கள். நல்ல ஒரு பெரிய கிளப் சாண்ட்விச், உங்களுக்கு நான் வந்து ஈச் லேயர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் என்னென்ன ஸ்டஃபிங் உள்ளே வச்சுருக்காங்கன்னு. தாராளமாக வந்து 2-3 பீப்புள் ஷேர் பண்ணலாங்க. ரொம்ப ஹெவியான ஒரு சாண்ட்விச் அண்ட் அவங்க யூஸ் பண்ணுற ப்ரெட் வெரைட்டி ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ பாருங்கள், ஓப்பன் பண்ணதுமே கொஞ்சம் சாஸ், சீஸ் லேயர், பேக்கன் ஸ்டிப்ஸ்லாம் இருக்குது. இங்கே கொஞ்சம் ஃப்ரைட் ஆம்லேட், லெட்யூஸ், டொமேட்டோ அண்ட் கீழே வந்து அகெயின் வந்து போக் மீட்லாம் இருந்துச்சு வித் சம் சாஸ் அண்ட் சீசஸ். ஸோ ஒரு ஃபில்லிங்கான சாண்ட்விச், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நட்டல்லா, நட்டல்லா வித் பனானா க்ரெப் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ மேலே நல்ல பவுடர் சுகர் கோட் பண்ணிவிட்டு வார்மாக சர்வ் பண்ணியிருந்தாங்க. ஆல்சோ விப்பிங் க்ரீமும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து டேஸ்டிங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நாங்கள் ட்ரை பண்ண இந்த நட்டல்லா க்ரெப் அண்ட் இந்த உங்களோட சைக்ளோ போக் சாண்ட்விச்சாக இருக்கட்டும், ஃபிஷ் ஃபிங்கர்ஸாக இருக்கட்டும், ஹாட் சாக்லேட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஈஸிலி 2-3 பீப்புள் ஷேர் பண்ணுற மாதிரி போர்ஷன் சைஸில் தாங்க கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு வந்து வேல்யூ ஃபார் மணி மாதிரி தான் வந்து எங்களுக்கு தோணுச்சு. அண்ட் ஒரு பர்ஃபெக்டான ஆம்பியன்ஸ் ஃபார் அ ரொமான்டிக் டேட், கண்டிப்பாக வந்து சென்னையில் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது மாதிரி நிறைய மினியேச்சர் சைக்கிள் கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க, நிறைய ஃபோட்டோஸ் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கஃபே பிளேஸும் சென்னை அண்ட் மாஸ்டர் விசிட் பிளேஸும் சென்னை.
ஸோ இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட் பிளாக் வீடியோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து எமிக்கோ கேஜி சேனலுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், ஆல்சோ ப்ளீஸ் டர்ன் ஆன் த பெல் நோட்டிஃபிகேஷன்ஸ். டூ ஃபாலோஸ் அண்ட் அதர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ், எஸ்பெஷலி இன்ஸ்டாகிராமில் நிறைய ஸ்டோரிஸ் அண்ட் ரீல்ஸ் அப்டேட் பண்ணுவேன் எப்போவுமே, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஆல்சோ கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக நான் நிறைய டிஷ்ஷஸ் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், அது ஒரு பிளேலிஸ்ட்லேயும் போட்டு வச்சுருக்கேங்க. இந்த வீடியோட என் ஸ்க்ரீன் அண்ட் ஐ கார்டில் ப்ளேஸ் பண்ணுறேன், ஸோ கண்டிப்பாக அதையும் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.